Hello friends, in the video le, constants and literals அப்படிங்கறத பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். Constants and literals அப்படினு வந்து பாத்தீங்கன்னா நேம்லயே வந்து constants அப்படிங்கறது என்ன வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக வந்து இருக்கிறது, அது வந்து டெம்பரரி வந்து கிடையாது, அது என்றைக்குமே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறதும் அதே தான். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூஸ், நம்ம ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா அது எந்த இடத்துலையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணவே மாட்டோம். அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வேரியபிள்ஸ்க்கும் கான்ஸ்டன்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வேரியபிள்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதோடய வேல்யூஸை நம்ம எப்பப்போ வேணால் நம்ம வேணுங்கிறப்பெல்லாம் மாற்றிக்கலாம், அதுதான் வந்து நம்ம வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபிக்ஸடு வேல்யூஸாக இருக்கும், அதை நம்ம எப்போவுமே வந்து ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறப்ப சேஞ்ச் பண்ணவே மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏரியா ஆஃப் அ சர்க்கிளோ இல்லை பை வேல்யூ யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா பையோட வேல்யூவை சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஏன்னா பை இஸ் யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் மாதிரி தான். அப்போ பையோட வேல்யூ வந்து எப்போவுமே 3.1415 அந்த மாதிரி தான் வந்து இருக்குமே தவிர அதை நம்ம என்றைக்குமே சேஞ்ச் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வேல்யூஸ்க்கெலாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கான்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கான்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ கான்ஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து டேட்டா டைப்ஸை பொறுத்து நிறைய விதமான கான்ஸ்டன்ஸ் டைப்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டிஜர் கான்ஸ்டன்ட், இன்னொன்று வந்து ஃப்ளோட்டிங் கான்ஸ்டன்ட்ஸ், இன்னொன்று வந்து கேரக்டர் கான்ஸ்டன்ட், இன்னொன்று வந்து ஸ்ட்ரிங் லெட்ரல். ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் லெட்ரல் அப்படிங்கிறதே நமக்கு வந்து வரும். மோஸ்ட்லி வந்து கான்ஸ்டன்ஸை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் நம்ம எப்படி ஒரு ரெகுலர் வேரியபிள்ஸை வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ரெகுலர் வேரியபிள்ஸ் மாதிரி தான் கான்ஸ்டன்ஸே நம்ம வந்து ட்ரீட் பண்ணுவோம். ஆனால் ரெண்டுக்கும் உரிய வித்தியாசம் வந்து என்னென்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ஸோட வேல்யூ எப்போவுமே வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும், அது வந்து பர்மனெண்ட் தான், அதை சேஞ்சே பண்ண மாட்டோம். நார்மல் வேரியபிள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதோடய வேல்யூ வந்து நமக்கு வந்து எப்போ வேணாலும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். பேஸ்ட் ஆன் அந்த ப்ரோக்ராம் எப்போ வேணுமோ மாற்றிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் மாற்றிக்க முடியும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெகுலர் வேரியபிள்ஸ்க்கும் கான்ஸ்டன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், மற்றபடி வந்து ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா போன தடவை நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ரெண்டு நம்பரை வந்து ஆட் பண்ணி வச்சு பண்ணியிருந்தோம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து இப்போ ஒரு கான்ஸ்டண்ட்டை நான் வந்து ஒரு இது வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து நம்ம வந்து கான்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்டு வந்து முன்னாடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நான் ஒரு இன்டீஜர் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் வந்து வச்சுக்கிறேன். இன்டீஜர் வேல்யூ வந்து என்னென்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பர் இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வந்து அந்த நம்பரை வந்து ஜஸ்ட்டு வந்து நம்பரை நான் பிரிண்ட் பண்ணி காட்டுற மாதிரி இங்கே நம்ம சும்மா ஒரு கோடு வந்து எழுதுறேன், பில் பண்ணுறேன், எந்த எரர்ஸும் வார்னிங்ஸும் இல்லை, ஜீரோ. ரன் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வேல்யூ வந்து ஜஸ்ட் அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணுது 6 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்குனா இந்த வேல்யூ வந்து மெமரியில் வந்து கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸட், இது என்றைக்குமே சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நான் இதே வேல்யூ நான் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த நான் இங்கே பிரிண்ட் அப்படியே நான் வந்து மாற்றிக்கிறேன் பாருங்கள், நம் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இன்க்ரிமெண்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அவுட் புட் வருமானு பார்ப்போம். இப்போ நான் பில் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து காமிச்சிருச்சு எரர் காட்டுது, என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆஃப் ரீட் ஒன்லி வேரியபிள் நம் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து நீங்கள் வந்து இந்த நம் அப்படிங்கிற வேரியபிள் வந்து இன்ட் டேட்டா டைப் தான், ஆனால் நீங்கள் முன்னாடி வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க, அதோடய வேல்யூ வந்து ஃபிக்ஸடு தான், அதை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறத இங்கே சொல்லுது. ரீட் ஒன்லி வேரியபிள் அப்படின்னா அதை நீங்கள் ரீட் பண்ணி தான் பண்ண முடியுமே தவிர அதில் போய் நீங்கள் வந்து ரைட் பண்ண முடியாது, எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ நம் ப்ளஸ் ப்ளஸ்னால் என்ன ஆகுது, இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் உங்களால் சேஞ்ச் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ பில் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரர் காட்டுது, இதை ஃபர்தர் உங்களால் ரன் பண்ணவே முடியாது. ஓகே, இப்போ நான் நார்மலாக ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் பில் பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரர் உங்களுக்கு வந்து போயிடுது, அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு காட்டுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸு. இதை வந்து நான் வந்து என்னென்னா சும்மா நார்மலாக ஒரு நம்பர் வச்சு நான் பண்ணி காமிச்சேன், நீங்கள் அதேமாதிரி வந்து ஏரியா ஆஃப் அ சர்க்கிளில் பை வேல்யூ, ஸோ அதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்டன்ஸோட இம்பார்ட்டன்ஸே இது தான், அதோடய வேல்யூ உங்களால் என்றைக்குமே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, அதை மட்டும் நீங்கள் வந்து மைண்ட் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டீஜர் கான்ஸ்டன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கோம், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் அக்கௌண்ட் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. நம்ம எடிட்யூட் சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.